ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா லைஃப் ஸ்டைல். விலாக் வந்து காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா, நாங்கள் பக்ரைன் ட்ரிப் கிளம்பிட்டுருக்கோம். இப்போ இதுக்காக ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. எதனாலனா, அங்கே பக்ரைனில் ரம்ஜான் டைமில் ஃபுட்டு எதுவும் நமக்கு கிடைக்காது, காலையிலையும் மதியமும். சரி, குழந்தைங்களுக்கு தேவைப்படுமேட்டு இப்போயே நாங்கள் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடும். நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. நாங்கள் ட்ரிப்புக்கு மதியம் 2 மணி போல் கிளம்புறோம். சரி, காலையிலே 7 மணிக்கெலாம் சமையல் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. நான் பூண்டு உடிச்சிட்டு இருக்கேன். பக்கத்துல அக்கா வந்து தக்காளி அரிஞ்சிட்டு இருக்காங்க. மாவு பசஞ்சு வச்ச எல்லா ஒர்க்கும் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போனோம். இந்த பிளாக் இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகணும். நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பா அடம் பண்ணவில்லைன்னு அவளுக்கு பாப்பாவுக்கு ஒரு கிண்ணத்துல மாவு கொடுத்துட்டு அவளை அதை செஞ்சு மாவு பசஞ்சு தீர்த்து சொல்லிருக்கோம். அவளை அதை அழகாக செஞ்சுட்டு இருக்கா. அப்போ தான் எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். அதுக்காக தான் அம்மா என்ன பண்ணுறீங்க, என்ன தேய்ச்சி மாவு தேய்க்கிறீங்களா? சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன ஒர்க் நடந்துட்டுருக்குன்னா, புளி சாதத்துக்கு நாங்கள் மசாலாலாம் வறுத்துட்ருக்கோம். இந்த பக்கம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த புளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். தக்காளி தொக்குக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு. தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு. பக்கத்தில் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு சாதம் கலர்றதுக்கு. பாருங்க, புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே நம்ம சாதம் கலர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தது தான். இங்கே எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு துண்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் கரெக்டாக. டைம் நாங்கள் 2:00 கிளம்பினோம் தான் பார்த்தோம். பட் ஆனால் டைம் லேட் ஆகிடுச்சு எல்லோரும் கிளம்பி வரத்துக்கு. நாங்கள் மொத்தம் ஒரு 4 ஃபேமிலியும் எல்லோரும் ஒன்றா போகிறோம். 3:30 தான் நாங்கள் கிளம்பினோமே. போகும்போது ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு 2:00 மாதிரி ஆகிடுச்சு. பக்ரைன் போகிறதுக்கு போகும்போது பாதிலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணலான்ட்டு பக்ரைனுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நாங்கள் ஃபுட்டு எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம். இந்த ரம்ஜான் டைமில் ஃபுட்டு எங்கேயும் கிடைக்காதுங்கிறதுனால தான் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் ட்ராவல் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ அதோட கண்டினியூஷனாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.